நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஓங்கி ஒளிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். வாழ்க நற்பவி. யோகிராம் சுரத்குமார். குலதெய்வ வழிபாட்டிற்கு வீட்டில் நம்ம என்ன பொருளை வைக்கணும் அப்படிங்கிறத பற்றியது தான் இன்றைய வீடியோ. இதில் முக்கியமான அம்சம் அப்படிங்கிறது கருங்காலி கட்டை. கருங்காலியில் செய்த விக்கிரகங்கள் எதுவாக இருந்தாலும் வைக்கலாம். இதில் முக்கியமான நம்ம இஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நானாக வந்து நான் வந்து உச்சிஷ்ட கணபதி உபாசன தெய்வமாக எடுத்திருக்கிறதுனால, தீட்சை வாங்கி என்னோடய குருநாதர்கிட்ட தீட்சை வாங்கியிருக்கிறதுனால, இப்போ நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து உச்சிஷ்ட கணபதியை கருங்காலியில் செய்து வச்சுருக்கேன். அதுபோல் உங்களோட நீங்கள் வராகி வச்சு உங்களுக்கு என்ன தெய்வம் பிடிக்குமோ அதுபோல் வச்சுக்கலாம். எங்ககிட்ட எல்லாமே கிடைக்கும், வராகி வாங்கி வச்சுக்கலாம். இல்லை அது மாதிரி விக்கிரகங்களாக எங்களுக்கு வேண்டாம், கட்ட மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னா நிச்சயமாக ஒரிஜினலானது வாங்கிங்க. நீ கருங்காலி அப்படிங்கிற பேரில் நிறைய போலிகள் குறைவான விலைக்கெல்லாம் கொடுக்குறாங்க, அதெல்லாம் வைப்ரேஷன் பார்த்து வாங்கணும். அதை நான்லாம் பார்த்தீங்கன்னா பிராணி ஹீலிங் மூலமாக எனர்ஜிலைஸ் பண்ணி தான் கொடுப்பேன். நீங்கள் என்ன விஷயத்துக்காக எங்கிட்ட கேட்குறீங்களோ அந்த விஷயத்தை முன்கூட்டி எங்கிட்ட சொல்லி அதற்கு தீர்வு கொடுக்குற மாதிரி அதுக்கு ஹீலிங் பிராணி ஹீலிங் பண்ணி எனர்ஜிலைஸ் பண்ணி அந்த கட்டை வச்சா உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிற ஒரு கமாண்டை அந்த கட்டையில் கொடுத்து தான் கொடுப்பேன் நான். அப்போ அதுபோல் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல தீர்வு கொடுக்கும். இதையும் முக்கியமாக நான் இப்போ கொடுக்கறது பார்த்தீங்கன்னா, இந்த கருங்காலி கட்டியில் உங்களோட குலதெய்வம் என்னன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த குலதெய்வத்துக்கு உண்டான மந்திரங்களை என்னோட குருநாதர் வந்து மிகப்பெரிய ஆராய்ச்சியில் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்டு உண்மையை சொல்லிடணும் இல்லைங்களா, நானே பெருசாக எல்லாம் சொல்கிறேங்கிறது கிடையாது. அவங்கக்கிட்ட கேட்டு அதுக்கு வந்து பிராணி ஹீலிங் பண்ணி அந்த குலதெய்வம் உங்களுக்கு எப்படி வந்து உங்களுக்கு உதவி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களை அதில் பதிய வச்சு அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நிச்சயமாக சீக்கிரமாக ஒரு 48 நாளைக்குள்ளே நடக்கிற மாதிரி வைப்ரேஷன்ஸை இன்க்ரீஸ் பண்ணி அந்த கருங்காலு கட்டையை கொடுப்பேன். அப்போ அதை நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சு உங்கள் குலதெய்வமாக அதை நினச்சி அதுக்கு இழுப்பெண்ணை தீபம் தொடர்ந்து நீங்கள் ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னாலும், நீங்கள் வந்து நான் ஒவ்வொரு விஷயத்துலையும் நான் சொல்கிறேன், இந்த மூச்சு பயிற்சி மாதிரி விஷயங்கள் எல்லாம் மூச்சை உள்வாங்கி உங்கள் எண்ணங்களை மனசுக்குள்ளே பதிய வச்சு கும்பகமாக வச்சு மூச்சை வெளியில் விடும்போது உங்கள் குலதெய்வத்துக்கு அது போய் சேர்ற மாதிரி, அதன் மூலமாக உங்களுக்கு தீர்வு கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி கற்பனையாக நீங்கள் காட்சிப்படுத்தும் பொழுது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எந்த கஷ்டத்தில் இருந்தாலும் அதற்கு நிரந்தரமான தீர்வு கிடைக்கும். இதில் முக்கியமானது குலதெய்வ வழிபாடு, கூடவே இந்த கருங்காலி அப்படிங்கிறது வைப்ரேஷனான ஒரு விஷயம். அப்போ இதை ரெண்டும் நம்ம வந்து இணைச்சி நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ணி நம்ம வீட்டில் வைக்கும்போது நிச்சயமாக பிரம்மாண்டமான வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணிக்க முடியும். இது உறுதியான விஷயங்கள். இதுபோல் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் நம்மளோட யூடியூப் ஜோதிட ரகசியங்களை நான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு லைக் கொடுங்க, ஒரு நல்ல கமெண்ட் கொடுங்க, அது வந்து அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கெலாம் சொல்லுங்கள் இது மாதிரி ஒரு சேனல் இருக்குது, இதை பாருங்கள், இதில் நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. எல்லாமே உங்கள் வீட்டுக்கே உங்கள் கைக்கே ஃப்ரீயாக கிடைக்குது. அப்போ அதுக்கு ஒரு நன்றியாவது சொல்லுங்கள். வாழ்க்கையில் சிறப்படைவீங்க. நன்றி, வாழ்த்துக்கள். நற்பவி நற்பவி நற்பவி. யோகிராம் சுரத்குமார்.